ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ், 30 நாட்கள் தியானம், தியானம் தரும் ஞானம், ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் நமது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். மாஸ்டர்ஸ், பௌர்ணமி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு சாதாரணமாவே அதனுடைய ஆற்றல் வந்துட்டு இந்த பூமி மேல 7 நாட்கள் இருக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு, அப்புறமா பௌர்ணமிக்கு அடுத்த 3 நாட்கள் அதனுடைய ஆற்றல் இந்த பூமிக்கு வந்துகிட்டே இருக்கும். சாதாரணமான நாட்கள்ல வந்துட்டு நாம தான் அந்த ஆற்றலை வரவேற்று கொண்டிருக்கோம். ஆனா இந்த சமயத்துல இந்த பௌர்ணமி நாட்கள் 7 நாட்களையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஸ்வசக்தி பௌர்ணமியின் ஆற்றல், நிலவின் ஆற்றல் அப்படிங்கிறது இந்த பூமிக்கு அதிகமா பிரவாகம் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் நாம அந்த நேரத்துல இந்த தியானத்தை வச்சுக்கிறோம். இந்த 30 நாட்கள்ல இந்த தியானம் கூட, இந்த பௌர்ணமி தியானம் கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அதை ஏற்பாடு பண்ணிருக்கோம் மாஸ்டர்ஸ். சோ நாம அந்த ஆற்றலை முழுசா உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப உயர்ந்த ஆற்றல், ஏன்னா அந்த காலத்துல இருந்தே நம்மளுக்கு தெரியும் இந்த பௌர்ணமியின் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது. இந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணும், அந்த ஆற்றலை நாம எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் நாம இப்ப பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். பௌர்ணமி அன்னைக்கு சாதாரணமா நாம பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் இரண்டுமே ஒண்ணுக்கொண்ணு நேர் எதிரா இருக்கக்கூடியது. எல்லா உயிர்களுக்கும் உற்பத்தி, எல்லா உயிர்களும் உருவாகணும்னா அதற்கு காரணமா இருக்கிறது சூரியன் இல்லையா மாஸ்டர்ஸ். அதனாலதான் அவர் வந்துட்டு ஆன்மாவின் காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நம்ம மனசுக்கு சம்பந்தப்பட்டவர், மனக்குழப்பத்திற்கு தன்மயமான பேரானந்த நிலைக்கு இரண்டுத்துக்குமே வந்துட்டு சந்திரன் காரணமாக இருக்கிறதால அவர் வந்துட்டு சந்திரன் மனதின் காரகனா அழைக்கப்படுகிறார். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக வருவதால முழுமையாக ஆன்மாவின் ஒளி அப்படிங்கிறது மனதின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாட்கள்ல வந்துட்டு ரெண்டும் ஒண்ணு கொண்டு நேரா இருக்கிறதால அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது மனசின் மேல, நம்ம ஆன்மாவின் தாக்கம் அப்படிங்கிறது மனதின் மேல் நேரா இருக்கும். இந்த நேரத்துல நாம தியானம் செய்யும் போது நம்ம மனசு அப்படிங்கிறது எளிதா ஆன்மாக்குள்ள மூழ்கி போகும். அதனாலதான் இந்த நேரத்தை வந்துட்டு அந்த காலத்துல இருந்து தியானத்திற்கு அதிகமா பயன்படுத்தினாங்க. இதைத்தான் நாம ஆன்மா அப்படிங்கிறது முழுசா, மனம் அப்படிங்கிறது எப்போ ஆன்மாவில முழுசா மூழ்கி போகுதோ அப்ப வந்துட்டு அதைத்தான் நாம சமாதி நிலை அப்படின்னு கூட, அதாவது பேரானந்த நிலை, சமாதி நிலை அப்படிங்கிறத கூட நாம அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாருமே. இதன் மூலமா நமது மனம் அப்படிங்கிறது மனம் தூய்மையாகிறதோட மட்டுமில்லாம உடல் கூட முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்டு மனதின் ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த நாட்கள்ல மேம்பாடு அடையும். ஆன்மீகமான மாபெரும் மாற்றங்களை பெறுவதற்கு பௌர்ணமி தினத்தன்று நாம தியானம் செய்யறது, அந்த நாட்களை உபயோகப்படுத்துறது மிகவும் சரியான செயல் மாஸ்டர்ஸ். அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாமே, குழப்பங்கள் எல்லாமே நீங்குவதற்கும் இது ஏற்ற சமயமா இருக்கும். பௌர்ணமி சமயத்துல உயர்ந்த சக்திகள் நமக்குள்ள விடுதலை ஆகும். நமக்குள்ள அந்த சக்திகள் நிம்மதியாக பிரவேசித்து அந்த ஆற்றல் ஒளி ரெண்டுத்தையுமே ஏற்றுக்கொள்வதற்கான சரியான சமயம் இந்த பௌர்ணமி நாட்கள் மாஸ்டர்ஸ். நமக்குள் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த வாய்ப்பு தான் ஞானிகள் கூட நமக்கு அதிகமா உபயோகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கான செயல்களை நாம எப்பயுமே ஈடுபட்டிருக்கணும். இந்த சமயத்துல உயர்ந்த சக்தி சேத்திரங்கள்ல இருந்து இந்த பூமிக்கு ஆற்றல் வருது. எங்கெங்க இருந்து வருது பார்க்கலாமா மாஸ்டர்ஸ்? உயர்ந்த சக்தி சேத்திரங்கள், உயர்ந்த சக்தி சேத்திரம் அப்படின்னா மேலான எனர்ஜிஸ் நிறைய இருக்கிற அந்த சக்தி சேத்திரங்கள்ல இருந்து, பரமகுரு மண்டலத்திலிருந்து குருமார்கள், பரமகுருமார்கள் அவங்க நிறைந்த அந்த மண்டலத்திலிருந்து பவித்திரமான சம்பளாவிற்கு, அதுவும் ஒரு இடம் மாஸ்டர், சம்பளா அப்படிங்கிறது கூட ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து கூட இந்த 3 இடங்களுக்கும் நம்ம பூமிக்கும் இடையில ஒரு வாசல் இந்த பௌர்ணமி நாட்கள்ல திறந்திருக்கும். அப்போ அங்கிருந்து வர ஒரு திவ்யமான ஒளி, அன்பு, சக்தி போன்ற எல்லாமே அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால
இங்க வந்துட்டு இணைப்பு ஏற்படுவதற்காக பௌர்ணமி உருவானது அப்படின்ட்டு நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு. அதோட குரு சிஷ்யர்களுக்கு இடையே ஒரு வாசல் மாதிரி இந்த சந்திரன் இருப்பாராம். பௌர்ணமி அன்னைக்கு அந்த வழி அப்படிங்கிறது திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் கூட கூறியிருக்கு. ஓகே, பரமகுரு மண்டலங்கள்ல அவங்க யாரு, அவங்க என்ன செய்வாங்க, அதை நாம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த மனிதர்கள், பூமியில வாழும் இந்த மனுஷங்க எல்லாமே நல்லா இருக்கணும், அவங்களுடைய சைத்தன்யம் விரிவடையணும், சரியாக மனித உறவுகள் மேம்படணும், ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழுமையா ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பரமகுரு மண்டலத்திலிருந்து அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். அழகான சிருஷ்டி, சேவை, தியாகம் செய்வதற்கு தேவையான நமக்குள்ள வலிமை சக்திகளை பூமியின் இதய பாகத்துல இருக்கிறவங்க இந்த பரமகுரு மண்டலம். அங்க இருந்து நமக்கு இந்த பௌர்ணமி நேரத்துல அதிகமான சக்தி அப்படிங்கிறது நமக்கு தேவையான வலிமையையும் சக்திகளையும் அளிக்கக்கூடியத பிரவாகமாகும். சம்பளா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அது பூமியுடைய சிகரம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு அமைதியின் நகரம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது உச்சி பகுதியில இந்த சம்பளான கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த பூமிக்கு தேவையான ஆணைகள், இந்த பூமியில எது நடக்கணும் அப்படின்னாலும் அதற்கு தேவையான ஆணைகள் பிறப்பிக்கும் சக்திகள் கூட இங்க இருந்துதான் பிரவாகம் ஆகும். சார் இதை வந்துட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், பூமியோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சம்பளா அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்துட்டு. அடுத்ததா வந்துட்டு இந்த நேரத்துல வர்றது சக்தி, இன்னொரு சக்தி இச்சா சக்தி. உடல் உணர்ச்சி மற்றும் மனசக்திகளை விட உயர்ந்த மன உறுதி நம்மில் செயல்படுத்தப்பட்டால் இந்த மூன்று தலங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளையும் நாம் கட்டுப்படுத்தி விடலாம். இப்போ வர்ற இந்த இச்சா சக்தி மூலமா நம்மளுடைய உடல் உணர்ச்சிகள் மற்றும் மனசக்திகளை விட உயர்ந்த மன உறுதி நமக்குள்ள ஏற்படும். பூமியில் உள்ள உயிரினங்களின் உடலில் இருக்கும் பிராணமய மனோமய கோஷங்களின் ஆற்றல் பௌர்ணமி நாட்களில் அதிகமாக தூண்டப்படுகிறது. பௌர்ணமி நேரம் வந்துட்டு தியானிகள் கூட நிறைய வந்துட்டு தீட்சை பெறுவதற்கு கூட உபயோகப்படுத்துறதுக்கு சரியான நேரம் இந்த நேரம். ஆனா எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிற இந்த நாட்கள்ல வந்துட்டு மனபலம் சரியா இருக்கிறவங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அதுவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஆற்றல் என்ன பண்ணோம்னா அதிக அழுத்தத்தை, உணர்ச்சிகளின் வேகத்தை அதிகமாக கொடுக்கும். அதனால இவர்கள் கிரகிக்கும் இந்த ஆற்றல் அப்படிங்கிறது வீணாகிக்கிட்டே இருக்கும். சரியற்ற வேலைகள், எண்ணங்கள், உணர்ச்சிகள் வெளிப்பட்டு தம் இயல்பை அவர்கள் இழந்து உடல் மனம் சம்பந்தப்பட்ட துக்கங்களை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். பௌர்ணமியின் போது நமக்குள் நுழையும் சக்திகளுக்கு எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சி, அந்த ஆற்றல் நம்மை முன்னேற்றலாம் அல்லது உணர்ச்சிகளின் வேகத்தில் அது நம் மன குழப்பத்திற்கு கூட காரணமாகலாம். அது நம் மனநிலைகளை பொறுத்தது. அதனாலதான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு அந்த காலத்துல வந்துட்டு இந்த பௌர்ணமி நாட்கள்ல வந்துட்டு கிரிவலம் செய்யறது, பூஜைகள் செய்யறது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது தூய்மையா இருக்கும்போது வரும் அந்த ஆற்றல் கூட தூய்மையை ஏற்படுத்தும். அதுவே நம்ம மனக்குழப்பத்துல இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த ஆற்றல் அப்படிங்கிறது குழப்பத்தையும் கலக்கத்தையும் அதிகமாக்கும். சோ நாம வந்துட்டு தியானிகளா இருக்கிறவங்க நாம எல்லாருமே இந்த நேரத்துல அதிகமா இதை நாம உபயோகிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற எத்தனையோ தடைகள் எல்லாமே நீங்கும். நமக்குள்ள எழும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே நாம அவ்வப்பொழுதே அன்னைக்கு நம்ம மனசு தூய்மையா வச்சுட்டோம். ஏதாவது எதிர்மறையான எண்ணம் தோன்றினா கூட அதை நாம உடனே வெளியேற்றி விடணும். அதை நாம உணராம விட்டுட்டோம்னு வச்சுக்கோனா அது வந்துட்டு நமக்குள்ள அதிகமாக நமக்கே அது பிரச்சனையா ஆகிவிடும். அதனால அந்தந்த நேரத்திலேயே நம்மள நாம செக் பண்ணி சரியான நிலையில பௌர்ணமி நாட்கள்ல நாம சரியான நிலையில நம்ம மனச வச்சுக்கணும். வேகமா வர்ற இந்த அலைகளை சரியானபடி உபயோகிக்கணும். அதை நாம சரியானபடி உபயோகிக்கும் போது
சித்தர்களோ தியானிகளோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சக்திகளை கிரகித்து அவரவர்களுடைய ஏழு சரீரங்களை சுத்தம் செய்து கொண்டு அந்த சக்திகளை தன் சரீர நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல வரும் சக்திகளை நாம கிரகிக்கிறதன் மூலமாகவும் அந்த சக்திகளை நாம நிறுத்தி வைக்கிறதன் மூலமா நம்மளுடைய ஏழு சரீரங்கள் எல்லாமே சுத்தம் செய்யப்படும். பௌர்ணமி சமயத்தில் ஒவ்வொருவரும் தமக்குள் அன்பு ஒளி சக்தியை வளர்த்து கொண்டு வந்தார்கள். இந்த நாட்கள்ல வரும் சிந்தியானத்தால எல்லாமே அவங்களுக்குள்ள மேம்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது. அவர்களுடைய சைத்தன்யத்தில் தெய்வீக குணங்களான கருணை, ஆன்மீக சேவை, மற்றவர்கள் மீது ஒரு நல்ல எண்ணத்தை நட்பை வளர்த்து கொள்ள நாம முயற்சி செய்யணும். அந்த சமயத்துல அதிகமா நாம மௌனத்தை பின்பற்றணும் மாஸ்டர்ஸ். அதிகமா நாம சக்திகளை வாங்குறதோட இல்லாம அதை நாம வீணாக்காம இருக்கணும்னா நாம மௌனத்தை அதிகமா கடைபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. சைத்தன்ய நிலை உயர்ந்த நிலையா நாம அடையணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, அந்த நேரங்கள்ல வந்துட்டு குழுவா தியானம் செய்யறது, குரூப் மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன் நாம செய்யறதன் மூலமா கூட தியான வகுப்புகள் அந்த நேரத்துல ஏற்பாடு செய்யணும். நம்ம கிட்ட அருகில் இருக்கிற தியான மன்றங்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல தியான வகுப்புகள் ஏற்பாடு செய்து அந்த இரவு முழுக்க நாம தியானம் செய்யறதன் மூலமா நம்மளுக்கு இந்த ஆற்றல் அப்படிங்கிறது சரியா உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஒரு வருஷத்துல வந்துட்டு நமக்கு 12 இல்லைன்னா 13 பௌர்ணமிகள் வருது. ஒவ்வொரு பௌர்ணமியின் காலம் அப்படியே சொன்னலையா 7 நாட்களாக பிரிக்கப்படுது. அதனால இந்த நேரத்துல வந்துட்டு முழுக்க முழுக்க தியானம் மௌனம் அப்படிங்கறத நாம கடைபிடிக்கிறதன் மூலமா எதன் மீதும் பற்றுதல் ஏற்படுத்தி கொள்ளாம நம்மளுடைய கடமைகளை செய்து கொண்டு பற்று இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது சக்தி நமக்கு மூலம் நம்மளுடைய கோணங்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கை கோணங்கள், நாம் பார்க்கும் பார்வைகள் எல்லாமே வந்துட்டு சுத்தம் செய்யப்படும். அதுக்கு தடைகளா இருக்கிற குறைகள் அனைத்துமே சுத்தம் செய்யப்படும். அதன் மூலமா நம்மளுடைய முன்னேற்றங்கள், ஆன்மீக முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உறவுகளை சரி செய்து கொள்வதற்கு ஏற்றவாறு இருக்கும். பௌர்ணமி நாட்கள்ல வந்துட்டு அதிகமா தியானம் அப்படிங்கிறது நல்ல மாற்றங்களையும் நம்மளுடைய மானசீக சரீரங்கள்ல உயர்ந்த உன்னதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் பிரவாகமாகும் சக்திகள் இனிமையான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் சக்திகள் மட்டுமன்றி தீய விளைவுகளை கெடுதலை ஏற்படுத்தும். மூலத்திலிருந்து கூட சக்திகள் அப்படிங்கிறது வெளிப்படும். அதையும் நாம கவனிக்கணும் மாஸ்டர்ஸ். அதன் மூலமா நம்மளுடைய உணர்வுகள், மனக்குழப்பங்கள், நமக்குள் இருக்கும் பகை கோபம், சரியற்ற உணர்வுகளால் நம் நாடி மண்டலம் சக்கரங்கள் மூலம் ஒரு சில நேரங்கள்ல அழிக்கும் எதிர்மறை ஆற்றலை கூட அது கிரகித்து கொள்ள வேண்டியது இருக்கும். நாம இந்த ஆற்றலை கிரகிப்பதும் கிரகிக்காமல் இருப்பதும் நம் சைத்தன்ய விரிவாக்கம் மற்றும் ஆன்மாவின் பரிணாமத்தை சார்ந்துதான் இருக்கும். சோ நாம கவனமா இருக்கிறோம் நம்மளுடைய உணர்ச்சிகள் மீதும் நம்மளுடைய செயல்களின் மீதும் எண்ணங்கள் மீதும் நாம கவனமா இருக்கணும். நம் ஆன்மா விரிவடைந்து நாம் முன்னேறி கொண்டிருக்கும் போது படிப்படியாக ஆற்றல் மற்றும் அவற்றின் ஆரம்ப நிலைகளை ஆராய்ந்தறியும் அறிவை நாம் பெறுகிறோம். அதன் மூலம் நம் மனதை பாதிக்கும் சக்திகளை ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு உயர்ந்த ஆற்றல்களை, நமக்கு முன்னேற்றம் அளிக்கும் புது புது விஷயங்களை உருவாக்கும் திறனை ஏற்படுத்தும் சக்திகளை நாம் பெற முடியும் மாஸ்டர்ஸ். நல்ல உணர்வுகளோட நல்ல மனநிலையோட நாம இருக்கும்போது புது புது ஆற்றல்களையும் நாம பெற முடியும். தியான பயிற்சி செய்யும் எல்லாருமே வந்துட்டு பௌர்ணமி நேரங்கள்ல தன்னுடைய எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் பௌதிக பிரச்சனைகள் மீது விழிப்புணர்வோட நாம இருக்கணும். மற்றவர்களின் தாக்கம் நம் மீது, எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்களின் தாக்கம் நம்மை சுற்றி இருப்பவர்களின் மீது அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் மற்றவங்களுடைய தாக்கமும் நமக்கு அதிகமா இருக்கும், நம்மளுடைய தாக்கமும் அவர்கள் மீது அதிகமா இருக்கும்.
ஆன்மாவை முன்னேற்ற பெற செய்யும் வாழ்க்கை முறையின் மூலம் நல்ல குணங்கள் சத்திய வழியில் இருந்துதான் இந்த சக்திகள் நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நாம சுயநலமா பகை கோபம் பயம் எண்ணங்களுக்கு இதை நாம உபயோகப்படுத்தினா அவர்கள் இப்போது இருக்கும் நிலையை விட கீழ்நிலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். சோ நாம நல்ல முன்னேற்றங்களுக்காகத்தான் இந்த சக்திகளை உபயோகப்படுத்தணும். அதே போல அன்பான அழகான ஆன்மீக வாழ்க்கை முறை அதை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் வாழ்க்கை முறை இந்த இரண்டு சூழ்நிலைகளில் இருப்பவர்களிடம் இருந்தும் ஆற்றல்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். எந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லார்கிட்ட இருந்தும் ஆற்றல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஒண்ணு வந்துட்டு அது அழகா இதமளிக்கும் சங்கீதம்னா மற்றொன்னு பயங்கரமான கொடுமையான சத்தம். முதலாவது நமக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அமைதியை அளிக்கும். நமக்கு பௌதீக உடல்ல பௌதீக சக்தி இருக்கு, உணர்ச்சியின் உடல்ல உணர்ச்சிகளின் சக்திகள், மனதின் உடல்ல மானசீக சக்தி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம நமக்கு மேலும் சூட்சுமமான சக்திகள் கூட இருக்கிறது. வந்துட்டு டெலிபதி கேட்கிறோம், அப்புறம் வந்துட்டு ஆஸ்ட்ரல் அதாவது வாய்ஸ் நாம கேக்குறோம் இல்லையா, இது போல சக்திகள் அப்படிங்கிறது கூட நமக்குள்ளார இருக்கு. இது இதன் மூலமா நாம மத்தவங்களை பத்தி விஷயங்களை கூட சூழ்நிலைகளை பத்தி கூட நாம முன்பாக தெரிந்துக்கலாம். இந்த சக்திகள் எல்லாமே உலக நன்மைக்காக மட்டுமே நாம பயன்படுத்தணும். மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரி எதை நாம உபயோகப்படுத்தினாலும் அதன் பலன் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படியே சொன்னோம் இல்லையா, இப்ப இருக்கிற நிலையை விட இன்னும் கீழ்நிலைக்கு அதை நம்மள எடுத்துட்டு போயிடும். சூழ்நிலைகளை பத்தி நமக்கு முன்பாவே தெரிந்துவிடும். சோ எந்த நேரத்திலயும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா நம்மளுடைய யோசனைகளையும் செயல்களையும் பேச்சையும் மத்தவங்களுக்கு எந்த துயரத்தையும் கொடுக்காம நம்ம சுற்றி இருப்பவங்க எல்லாருமே வந்துட்டு பூர்ணாத்மா நிலையில இருந்து பூர்ணாத்மா அனுபவங்களை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல யோசனையோட நாம இருக்கணும். எல்லா உறவுகளோடையும் பற்றுடன் பற்றற்று ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். சோ எல்லாருக்கூடையும் நாம இருக்கணும், ஆனா பற்றற்று இருக்கணும். மனிதர்கள் அல்லது மற்ற உயிர்களின் முன்னேற்றத்திற்கு தடைகளை ஏற்படுத்தாமல், அதாவது ஜீவஹிம்சை செய்யாமல், எந்த விலங்குகளையும் கொல்லாமல் நாம இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, நீங்க மற்றவங்களுக்கு துன்பத்தை அளிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஆன்மீக பௌதீக வழிகளில் பெரும் துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். மாஸ்டர்ஸ், மற்றவங்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ எதுவானாலும் சரி, நீங்க துன்பத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக பௌதீக வாழ்க்கைகள்ல பெரும் கஷ்டங்களை நீங்களே ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதன் மூலமா துன்பங்கள் துயரங்கள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கு மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்ல, மத்தவங்க ஏற்படுத்தும் பிரச்சனைகள்ல கூட நாம சிக்கி கொள்ளாம இருக்கணும்னா தேவையான ஞானம் விழிப்புணர்வு அந்தந்த நேரத்திலேயே நமக்கு கிடைக்கணும். உயர்ந்த சக்திகளோட இணைந்து இருந்து அவற்றை சரியாக கிரகித்து சரியானவற்றை உருவாக்குவதற்கு உபயோகப்பட வேண்டும். தூய்மையாக வேண்டும். மனதில் குறைகள் இருந்தால் அவருக்குள் பிரவேசிக்கும் சக்திகள் கூட குணங்களுடன் இணைந்து வேலை செய்யும் போது சரியற்ற எண்ணங்களின் விஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டே அவர் இருப்பார். சரியற்ற ஆலோசனைகளின் பிராணசக்தியை ஏற்றுக்கொள்ளும் போது மனம் வக்கரத்துடன் எதிர்மறை சூழ்நிலைகளை உருவாக்கும் போது அதிக தூண்டுதல் ஏற்படும் நமக்குள்ள வந்துட்டு. இதனால நாடி மண்டலம் அதிகமா வேலை செய்யுது, சில நாடி மண்டலங்கள் குறைவா வேலை செய்யுது அப்படின்னு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது வந்துட்டு சுரப்பிகளின் சக்திகளை கூட குறைத்து விடும். இதனால அவங்களுக்குள்ள மனம் மற்றும் ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்ட பக்க விளைவுகள் எல்லாமே ஏற்படும். அதிக தூண்டுதலுக்கு முக்கிய காரணம் இந்த தியானத்துல நாம் எடுத்துக்கும் இந்த சக்தி இல்லை,
நாம் தியானத்தில் விஸ்வ சக்தியுடன் இணைந்திருக்கும் போது நம்மளுடைய யோசனைகள், எண்ணங்கள், நம் பௌதீக மற்றும் பிராணமய சரீரங்களின் நிலையை பொறுத்து இந்த தாக்கங்கள் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும். மாஸ்டர்ஸ், நம்ம உணர்ச்சிகள்ல வேகம் அதிகமாகும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா, தூக்கமின்மை, செரிமான மண்டல பிரச்சனை, பேராசை, சோர்வு, பயம், தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், எதை பார்த்தாலும் எரிச்சல், நம்மை நாமே குறைபட்டு கொண்டு தாழ்த்தி கொள்வது, சூழ்நிலைகள் அல்லது மற்றவர்களை எப்போதும் விமர்சித்து உருமகப்பட முடியாமல் போவது, இது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகள் வேகம் அதிகமா இருக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள். மாஸ்டர்ஸ், இவற்றிலிருந்து வெளிவந்து வெளிவருவதற்குத்தான் அந்த காலத்திலிருந்து நாம இன்னை வரைக்கும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல நல்ல சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம பல வேலைகளை, அதாவது ஆன்மீகமான வேலைகளை இந்த பௌர்ணமி நாட்கள்ல செய்து கொண்டே இருக்கிறோம். கூட்டு தியானம் அப்படிங்கிறது இன்னும் நல்ல சக்திகளை கொடுக்கும். இந்த கூட்டு தியானம் செய்யும் போது ஒரு மின்காந்த சக்தி ஏற்படும், அனைவருக்குள்ளும் வந்துட்டு அது ஒரு இணைப்பா இருக்கும், எல்லாருடைய ஆறாவையும் இணைத்து ஒரு மின்காந்த சக்திய அது உருவாகும். அப்போ அது ஒரு மிகப்பெரிய கவசமா நமக்கு இருக்கும். நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள், அபிப்பிராயங்கள் கூட எல்லாமே சரி செய்வது கொள்வதற்காக கூட இது உதவியாக இருக்கும். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில அன்பு, கருணை, நன்றியுணர்வு, மற்றவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற உயர்ந்த குணங்களை இது ஏற்படுத்தும். அதனாலதான் மாஸ்டர்ஸ் இந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம கிட்ட இருக்கிற தியான மையங்கள்ல போய் நாம தியானம் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த தியானம் செய்யறதுக்கு முன்பா நாம வந்துட்டு நம்ம மனசையும் நம்ம எண்ணங்களையும் தூய்மையா வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா இந்த எந்த அளவுக்கு நாம இங்க தூய்மையா அந்த ஆற்றலை வரவேற்று கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இங்கு வரும் சக்திகள் நாம பார்த்தோம் இல்லையா, இந்த நேரத்தை முடிச்சு நம்மளுடைய ஏழு உடல்களை செய்து நமக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் அதீதமான ஆற்றல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த பௌர்ணமி நாட்கள். அதனாலதான் இந்த 30 நாட்கள்ல கூட ஒரு நாளா இந்த தியானத்தை நாம செய்ய போறோம் மாஸ்டர்ஸ்.